ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான ப்ரோமோ ஃபோர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா வந்து விஜய் சேதுபதி சார் கிட்ட சொல்றாங்க, சார் இந்த வீட்டில் வந்து 5 பேர் எடுக்கிற முடிவு தான் சார் எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கு. எந்த டாஸ்க் எங்கே எது பண்ணுறதா இருந்தாலும் இந்த 5 பேர் தான் முடிவு எடுக்கிறாங்க. இவங்க சொல்றவங்க தான் வந்து டாஸ்க்குக்கும் போகிறாங்க, இவங்க சொல்றவங்க தான் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து காப்பாற்றவும் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நான் இந்த விஷயத்த ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிறேன், இந்த 5 பேர் எடுக்கிற முடிவு தான் வந்து எல்லாரும் வந்து ஃபைனல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் நம்ம சௌந்தர்யாவும் சொல்கிறாங்க. பட் ஆனால் விஜய் சேதுபதி சார் வந்து அந்த 5 பேர் யாருன்னு சொல்லிட்டு அந்த 5 பேரை நிற்க வச்சு கேள்வி கேட்குறாரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நாங்கள் அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னங்க தப்பு பண்ணவங்க வந்து நான் தான் அந்த தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு ஒத்துப்பாங்களான்னு, இது விஜய் சேதுபதி சார் கேட்டதே தப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். எப்படியும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அவங்களோட சைட்லேருந்து ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நாங்களாம் வந்து கேங்லாம் இல்லை, நாங்களாம் குரூப்பிசம்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்களோட தரப்பை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் வெளியே இருந்து பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் அந்த வீட்டில் ஒரு குரூப்பிசம் இருக்குது. அதுவும் கேர்ள்ஸ் டீமில் இந்த 5 பேர் எப்பயுமே ஒன்றவே தான் சுற்றிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் விஜய் சேதுபதி சார் கண்ணுக்கு தெரியாது. சௌந்தர்யா எதனா ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க, பாய்ஸ் டீம் எதனா ஒன்று பண்ணிட்டாங்க, அதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் கேட்டுருக்கீங்க. சுனிதாவெல்லாம் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. சுனிதா ஓப்பனாக டார்கெட், என்னோட டார்கெட் வந்து சௌந்தர்யா தான் சொல்லி ஒரு விஷயத்த பேசியிருந்தாங்க. அன்ஷிதாக்கு தான் ஃபேவர் பண்ணுறாங்க, அதெல்லாம் வெளியே பேசவே மாட்டேங்கிறீங்களே. ஏன் சுனிதாலாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா, இல்லை விஜய் டிவி வந்து சுனிதாவை டைட்டில் வின்னராக ஆக்கணும்னு எதனா ஒரு பிளான் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. சுனிதாவை பற்றி ஒரு டாக்கும் வரமாட்டேங்குது. சுனிதா பேசுறதுலாம் எதுவுமே வெளியே வர மாட்டேங்குது, எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்படி தான் இருக்குது. ஏன்னா விஜய் சேதுபதி சார் வந்து 2 டைலாக்கு, அதாவது சுனிதா வந்து எதனா ஒரு கவிதை எதனா ஒரு 2 அன்பா பேசுகிற ஒரு டைலாக போட்டு விட்டான்னு ஆஃப் ஆகிடுவாரா? விஜய் சேதுபதி சார் மேலே இருந்த ஒரு ஹோப்பே போயிடுச்சு. ஏன்னா இந்த 5 பேரை நிற்க வச்சு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் எல்லா டாஸ்க்லையுமே நாங்கள் அவங்கள அனுப்புகிறோம் சார், அவங்க தான் சார் ப்ளே பண்ண மாட்டேறாங்க ஒழுங்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. என்ன டாஸ்க்கில் அனுப்புனீங்க? கிராசரி டாஸ்க்லேயும் 2 பேர் நிற்கணும்னு சொல்லிட்டு பவித்ராவையும் சௌந்தர்யாவையும் அமிச்சிங்க, அதுவும் அவங்க கேட்டு அமிச்சிங்க. ஏன்னா அன்ஷிதாலாம் போகல அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஆர்ஜி ஆனந்தி எதுக்குமே போக மாட்டாங்க, அவங்க வந்து வாய் மட்டும்தான், டாஸ்க்கு விளையாட சொன்னால் கோட்டை விட்டுருவாங்க, எனக்கே தெரியும். அதை வந்து இவங்க 2 பக்கமும் நின்று பிடிக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை அமிச்சிங்க. ஓகே, கில்லர் காயின் டாஸ்க்கில் அவங்க வரல, பவித்ராவும் ஆர்ஜி ஆனந்தியும் வரலன்னு சொல்லிட்டாங்க, இன்னும் டயர்டாக இருக்குன்ட்டு, அதனால் அமிச்சிங்க. இன்னொரு 2-3 டாஸ்க் வந்து அவங்களா வந்து வாலண்டியராக உள்ளே போனாங்க. இதெல்லாம் பார்க்க முடியுது வெளியிருந்து, ஆனால் நீங்கள் உள்ளே சொல்கிறதெல்லாம் காரணம்லாம் வேறு மாதிரி இருக்குது. நம்ம நம்ம சௌந்தர்யா கிட்ட வந்து விஜேஎஸ் கேட்கும்போது அதான் கேட்டார், உங்களை தான் அவங்கள தான் வந்து ஒரு டாஸ்க்கில் பங்கேற்கிறதுக்கு அனுப்பியிருக்காங்களே, நீங்கள் தான் ஒழுங்காக விளையாடலை போல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை சார் நானாக தான் கேட்டு உள்ளே போனேன், அன்ஷிதா வந்து விளையாட முடியலன்னு சொன்னாங்க, அதனால தான் என்ன வந்து அந்த டாஸ்க்கில் விளையாட சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, வீட்டில் 8 பேர் இருக்காங்கம்மா, 8 பேரையும் ஒரு டாஸ்க்கு அனுப்ப முடியாதுமா, அவங்க வரலனாலும் உங்களை கன்சிடர் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தில் அனுப்புறாங்களேம்மா, அது வரைக்கும் நினச்சி சந்தோஷப்பட்டுக்குமான்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. ஏன் இவர் வந்து இப்படி பண்ணாருன்னு எனக்கே புரியல. ஏன்னா இது நான் சௌந்தர்யாவுக்கு ஃபேவராலாம் சொல்கிறேன்னா நினச்சிக்காதீங்க, இந்த வீட்டில் உண்மையிலே இந்த 5 பேர் எடுக்கிற முடிவு தான் வந்து ஃபைனல் டிசிஷனாகவே இருக்குது. இதை லைவ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். அதேமாதிரி எந்த ரிவ்யூ வேணாலும் நீங்கள் வேணால் இந்த வாட்டி ரிவ்யூ பண்ணுறது வேணால் போய் பாருங்கள், எல்லாருமே சௌந்தர்யாவுக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாங்க. ஏன்னா சௌந்தர்யாவை இந்த வீட்டில் கார்னர் பண்ணுறாங்க. நீங்களாம் என்ன சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா வந்து அவங்களே செல்ஃப் கார்னர் பண்ணிக்கிறாங்கன்ட்டு. ஏங்க அப்படி அவங்களே வந்து செல்ஃப் கார்னர் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் எங்கள் ஜெஃப்ரி கிட்ட, விஜய் விஷால் கிட்ட, சத்யா கிட்டலாம் வந்து க்ளோஸாக இருக்க போகிறாங்க? அப்படிலாம் கிடையாது. ஏன் கேட்டால் உடனே பாய்ஸ் கூட மட்டும் தான் க்ளோஸாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. கேர்ள்ஸில் அவங்களை சேர்த்துக்கலங்க, கேர்ள்ஸ் டீம் வந்து அவங்களை சேர்த்துக்க மாட்டேறாங்க. சௌந்தர்யா வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லாக வந்து ஜாக்லின் கூட தான் இருந்தாங்க, கடைசியாக அந்த ஜாக்லினே அவங்களுக்கு ஒரு வேலை பண்ணதுனால அவங்க வெளியே வந்துட்டாங்க அதுலேருந்து. ஆனால் வெளியே வந்து அது தப்பாக போர்ட்ரேட் ஆகுது, அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. பட் ஆனால் சௌந்தர்யா வந்து கேட்ட கேள்விக்கு விஜேஎஸ் கொடுத்த பதில் தான் எனக்கு பிடிக்கல. ஏன்னா விஜேஎஸ் என்ன சொல்கிறேன்னா, அவங்களை அனுப்புகிறாங்களான்னா எங்கே அனுப்புகிறாங்கன்னு தான் என்னோட கேள்வி. கிராசரி டாஸ்கில் சுனிதா 10 பாலை வேஸ்ட் பண்ணாங்க, அதெல்லாம் கேட்கவே இல்லைங்க கேர்ள்ஸ் டீமில் யாருமே. அவங்க வந்து சைடில் நின்று அந்த ரோப்பை தான் பிடிச்சிட்டு இருந்தாங்களே தவிர அவங்க கேமை ப்ளே பண்ணல, அதுதான் உண்மை. ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு, செகண்ட் கில்லர் காயின் டாஸ்க்கும் அதே மாதிரி தான். கில்லர் காயின் டாஸ்கில் ஆர்ஜே ஆனந்தியும் நம்ம அன்ஷிதாவும் வரலன்ட்டாங்க, அதனால் அவங்க ப்ளே பண்ணல. அதே மாதிரி வந்து அன்டாச்சரி டாஸ்கில் கூட நம்ம இவங்க வந்து வரலன்னு தான் சொன்னாங்க. யார்? சுனிதா வரலன்னு சொல்லிட்டாங்க, ஏன்னா எனக்கு தெரியாது படம் பேருன்ட்டு. அதேமாதிரி வந்து நம்ம அன்ஷிதாவும் வந்து எனக்கு படம் பேர்லாம் தெரியாது, அதனால் நான் வரலன்னு சொல்லிட்டு உட்காடுறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால தான் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஏன்னா இருக்கிறது 8 பேர், அதில் வந்து 2 பேர் போச்சுன்னா நம்ம பிக் பாஸ் 7 பேர் உள்ளே போகணுன்றாரு, அதனால் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கதே தவிர மற்றபடி இவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்கல. இவங்க வந்து இந்த 2 பேர் 3 பேர் போகிறதெல்லாம் இவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கல, அதான் உண்மை. இந்த வாரம் ஏதோ கொஞ்சம் நான் வெளியே தெரிஞ்சேன், எனக்கு கொஞ்சம் டாஸ்க் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு அந்த குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, உட்காருங்கன்ற மாதிரி சொல்லிடுறாரு போல. அது அவங்க ஏதோ சிரிக்கும் போது இப்படிலாம் சிரிச்சா நான் என்னமா நினைக்கிறது அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி நான் கேட்குறாரு. சரி ஓகே, ஏதோ ஒன்று இந்த வாட்டி பாய்ஸை ரோஸ்ட் பண்ணிட்டீங்க, பாய்ஸையும் வச்சு செஞ்சிட்டீங்க, சௌந்தர்யாவும் வச்சு செஞ்சிட்டீங்க, உங்களுக்கு அப்போ சுனிதாலாம் வந்து ஒன்றுமே பண்ணல, சுனிதாலாம் நல்லவங்க அப்படின்ற மாதிரி தானே நீங்கள் நினைக்கிறீங்க. இதுக்கு விஜய் சேதுபதி சார் வந்து சுனிதாவை மட்டும் எந்த ஒரு கேள்வியும் கேட்கவே மாட்டேங்கிறாரு. அது வந்து எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா, இல்லை உங்களுக்கும் அப்படி தான் தோணுதான்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.